ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல்லுடைய நெட்ஒர்க் ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்டெல்லில் உங்களுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு சிக்னல் ஷோ ஆகாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரிசீவ் ஆகாது, எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகாது, அதுக்கப்புறம் இன்டர்நெட்க்கு இது ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னா நம்ம சில ஸ்டெப்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியே உங்களுக்கு சரியாகலைன்னா நான் ஃபைனலாக சொல்கிற ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிம் ஸ்லாட்லேருந்து உங்கள் சிம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நகர்ந்துருக்கலாம். ஸோ சிம்மை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதான் மெயின். ஏன்னா ஃபோன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது கீழே போடும்போதோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சிம் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம் வந்து கரெக்டாக ஸ்லாட்டில் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிம்மை வந்து பார்த்திங்கன்னா டிசபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். அது எங்கே செட்டிங்ஸ் இருக்குன்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னுக்கு தான், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிம் ஒன் சிம் டூ காட்டும், எந்த சிம் ஒர்க் ஆகலையோ அந்த சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்மை கிளிக் பண்ணிங்கன்னா டர்ன் ஆன் போட்டு இங்கே ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், இதை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டவர் காட்டில் இல்லை நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்கு, ஏரோப்ளேன் மோடை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிக்கிங்க. இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணினாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏர்டெல் சிம்முடைய அக்சஸ் பாயிண்ட் நேம் ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னுக்கு தான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிம் ஸ்லாட்டும் காட்டும், அதில் ஏர்டெல் சிம்முடைய ஸ்லாட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏர்டெல் சிம்மை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அக்சஸ் பாயிண்ட் நேம்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் இன்டர்நெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து காட்டும். ஓகே, அக்சஸ் பாயிண்ட் நேமை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆஃபீஸ் ஏர்டெல் gprs.com அது வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. அந்த செட்டிங்ஸ் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல கீழே ரீசெட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் ஆயிரும். இதுவும் ட்ரை பண்ணியாச்சு ப்ரோ, சரியாகலைன்னா நீங்கள் நெட்ஒர்க் செட்டிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ண வேண்டியதான். செட்டிங்ஸில் சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு சர்ச் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் வைஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்டு ப்ளூடூத்துன்னு காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி ரீசெட்டை கிளிக் பண்ணிடாதீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஃபுல் ஃபார்மெட் அடிக்கிறது. ஸோ ரீசெட் வைஃபை அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ்னுக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே எந்த சிம்னு செலக்ட் பண்ண சொல்லும், நீங்கள் சிம்மை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் செட்டிங்ஸ்னுக்கு தான், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுடைய பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே கேட்கும், ஓகே கிளிக் பண்ணுங்கள். நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ஹஸ்பின் ரீசெட்னு வரும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதுலேயும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா எபோட்டை கிளிக் பண்ணுங்கள். எபோட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் வெர்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல செக் ஃபார் அப்டேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கே ஏதாவது அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட் வந்து ஷோ ஆகும், அப்டேட் பண்ணிக்கிங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்டேட்டில் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே நண்பா, நீங்கள் இந்த ஸ்டெப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சிம்மில் நெட்ஒர்க் வந்து ஷோவ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் டேமேஜ் இல்லைன்னா சிம் டீஆக்டிவேட் ப்ராப்ளம் இருக்கலாம். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்காதனா உங்கள் சிம்மை வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோனில் இன்செர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சிம் வந்து வேறு ஃபோன்லேயும் ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் டேமேஜ் இல்லைன்னா சிம் டீஆக்டிவேட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியர்பை இருக்க ஏர்டெல் ஸ்டோருக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிம் வந்து சேம் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 1-to-1 கால் பண்ணிங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் கேரோட பேசலாம். அது எப்படி ஏர்டெல் கஸ்டமர் கேரோட கனெக்ட் ஆகுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நான் சொன்ன ஸ்டெப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்மை டிசபிள் பண்ணி எனேபிள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா கூட சரியாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் மோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணி பாருங்கள். நெட்ஒர்க் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் இருக்கான்னு பாருங்கள்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்மே டேமேஜாக இருக்கா இல்லை டீஆக்டிவேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் சிம்மை வேறு ஏதாவது ஒரு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் சிம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மொபைல்லேயே ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு சிம் டேமேஜே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சிம் வந்து டீஆக்டிவேட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நீங்கள் நியூ சிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓல்டு சிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சேம் நம்பருக்கு நியூ சிம் வந்து வாங்கிக்கிங்க, இல்லைனா நீங்கள் ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.